ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரச காமன் குக்கிங் சேனல். ரொம்ப ரொம்ப சத்தான ராகி மாவு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க், அதுவும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்சமான டேஸ்ட்டில் சாக்லேட் ஃப்ளேவரோடு சேர்ந்து நம்ம செஞ்சு தரும்போது நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. அது காலையில் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் கொடுக்கலாம், அல்லது ஈவினிங் நல்ல ஒரு எனர்ஜி ட்ரிங்க்ஸாகவும் கொடுக்கலாம். இந்தமாதிரி ராகி கலந்து நம்ம சாப்பிடாத குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி சாக்லேட் ஃப்ளேவரோடு செஞ்சு சாப்பிடும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். இப்போ வாங்க ரொம்ப சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனலை நீங்கள் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனி கிளிக் பண்ணிட்டு ஆல் என்ற ஆப்ஷன் கொடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோலாம் அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது ஒரு அகலமான பாத்திரத்தில் அடி கனமான இருக்கிற பாத்திரம் எடுத்துங்க. ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி லைட்டாக காயட்டும். தண்ணி காயறது அந்த டைமில் ஒரு பவுலில் 2 டீஸ்பூன் அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். அதையும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். வீட்டில் அரைச்ச மாவு வந்தால் ஜலிக்க தேவையில்லை. கடையில் பேக்கெட் மாவு நீங்கள் வாங்குறது லைட்டாக ஜலிச்சுட்டு எடுத்துங்க. அதில் மணல் இருக்கும். இந்தளவுக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்த பிறகு தண்ணி பார்த்துக்க நல்லா வெது வெதுன்னு இருக்கணும். ரொம்ப கொதிச்சிட்டுன்னா நம்ம மாவு சேர்க்குள்ள சிக்கனம் வந்து திக்காயிடும், சிக்கனம் வந்து அடி பிடிக்கும், கட்டித்தன்மை வந்துடும். அந்த எல்லா மாவையும் நல்லா சேர்த்துட்டு நல்லா ஒரு வடி நல்லா கலந்து விட்டுட்டு இருக்கட்டும். இப்படி இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வெந்துடுச்சு மாவு, பார்த்தீங்கன்னா தெரியும் லைட்டாக திக்காயிடுச்சு. இது அப்படியே சிம்மில் வேகட்டும். இது வேகிறது டைமில் ஒரு பவுலில் கொக்கோ பவுடர் எடுத்திருக்கேன், 2 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் காய்ச்சாத பால் எடுத்திருக்கேன். பாலும் கொக்கோ பவுடரும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நல்லா லிக்விட் பதத்துக்கு நல்லா தண்ணியாக கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ராகி மாவு நல்லா திக்காயிடுச்சு. இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எல்லாமே நல்லா அந்த கொக்கோ பவுட்ரு ராகி மாவு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணக்குள்ளவே பார்த்திங்கன்னா அந்த கட்டியெலாம் எதுவுமே இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இது நல்லா வேகட்டும், ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மிலே இருக்கட்டும். இடையில ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுங்க, ஏன்னா நல்லா அடி பிடிக்கும். பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் பிறகு மறுபடியும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்ட பிறகு அடுத்ததாக இனிப்புக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன். சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க நாட்டு சர்க்கரை வெல்லம் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு சர்க்கரை நல்லா கரையட்டும். இனிப்பு வந்து தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சலோ பார்த்துட்டு நீங்கள் சேர்த்துக்கங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போது ஒரு சிட்டி அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாம். அடுத்துதான் இன்னும் நல்லா ஃப்ளேவருக்காக பட்டை தூள் எடுத்திருக்கேன். ஒரு சிட்டி கலவுக்கு எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஆனால் ஃப்ளேவர் இதை நம்ம சேர்த்து நம்ம சேர்க்கக்குள்ள ஃப்ளேவர் நல்லா இருந்தது, குடிக்கும்போது நல்லா வாசமாக இருந்தது. லைட்டாக ஒரு வாட்டி நல்லா அடுப்புலையே சிம்லேயே ஒரு 5 நிமிஷம் இருக்கட்டும். நம்ம ஃபஸ்ட்டில் நம்ம ராகி கலரை பார்த்திங்கன்னா தெரியும் லைட் கலராக இருந்தது. இப்போ நல்லா வெந்து நல்லா டார்க் கலராக இந்த கொக்கோ பவுடர்லாம் சேர்ந்து நல்லா திக்காகவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட்டாக ஃபினிஷிங் டச்சாக ஒரு 20 முந்திரி பருப்பு நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான். இடையில நம்ம இந்த சா குடிக்கும் போது நல்லா ஒரு க்ரன்ச்சியாக நல்லா இருந்தது. விருப்பப்பட்டால் சேர்த்துங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். 6:30 பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா திக்காகும். அதனால காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்குங்க. அவ்வளோதான். நல்ல ஒரு மிதமான சூட்டில் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அப்படி இல்லை நீங்கள் வெயில் டைமில் கூட லைட்டாக ஃப்ரிட்ஜில் வச்சு கூட நல்லா ஒரு சில்லுன்னு கொடுக்கலாம், நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. கொக்கோ பவுடர் இல்லாதவங்க இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் சாக்லேட் கூட பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ராகி மாவு வச்சு நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ், நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்த நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி.